என்னடா இது இப்படி ஆயிடுச்சு? பாவம் அபி, எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கா, இப்படி பண்ணிட்டாங்களே. ஏக்கா, நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. அந்த ரவுடி பயல்களும் சரி, அவங்கள தூண்டி விட்டவங்களும் சரி, அவங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராதுக்கா. ரோட்ல துடிக்க துடிக்க அனாதையா தான் சாக போறாங்க. நம்ம வைத்தறிச்சவங்களை சும்மா விடுமா? அவங்க எப்படி போனா நமக்கு என்னடா? அபி ஆரம்பிச்ச காரியம் இல்ல, அறகுறை ஆயிடுச்சு. கடவுளே. அக்கா. அபி, என்னாச்சுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியா? போனேம்மா. நடந்ததெல்லாம் விவரமா சொன்னியா? போலீஸ் அவங்கள புடிச்சிடுவாங்கல்ல, பிரச்சனை சரியாயிடும் இல்ல? அட போமா, விவரம் புரியாம பேசுறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொல்றாங்க? இதுல நாங்க ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல, இடம் சம்பந்தப்பட்டதுனால சிவில் மேட்டர்னு சொல்லி கைய விரிச்சிட்டாங்க. அந்த ரவுடி பையில கரெக்டா பண்ணது விவரமா சொன்னியா அபி? அதெல்லாம் சொல்லியாச்சு மாமா, போலீஸ்க்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. எங்களுக்கே அட்வைஸ் பண்றாரு அந்த இன்ஸ்பெக்டர், இது எதுக்கு உங்களுக்கு வேண்டாத வேலைன்னு. எங்களுக்கு உதவி பண்ணா அவருக்கு வேலை போயிடுமா, அதனால கோர்ட்ல போய் கேஸ் போடுங்க, இல்லைன்னா இந்த வேலையை விட்டுட்டு முழுசா ஒதுங்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. அடப்பாவிகளா, எதுக்கு எதுக்கு அவங்களுக்கு ஒரு உடுப்பு, அவங்களுக்கு ஒரு சம்பளம் வேற, கெட்ட கேட்டுக்கு கையில துப்பாக்கி வேற, எடுபட்ட கழுவிக. அவரை திட்டாதீங்க மாமா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆதித்யா தான். எனது ஆதித்யாவா? அவன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றா? ரொம்ப சிம்பிள் ஆனந்தி, அவன் என்ன ஒரு எதிரியா நினைக்கிறான். ஆமா, இந்த நாட்டுல அவன் மட்டும் தான் பிசினஸ் பண்ணனும், கட்டட கட்டணும் இல்ல, என்ன நினைப்பு கைது அவனுக்கு? அவனை நீ சும்மா விடக்கூடாதுக்கா. என்ன பண்ண முடியும் ஆனந்தி, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். ஏகப்பட்ட பணம், செல்வாக்கு, ஆள் பலம் நம்மளை ஈஸியா அமைக்கலான்னு பாக்குறான். அவன பெருசா கிழிச்சிருவானா? அவன் தான் கிழிச்சிட்டான்ல, பூஜை நடத்த விடாம போலீஸை அடைச்சிட்டான். இனி நம்ம என்ன செய்ய முடியும்? கூடி உட்கார்ந்து புலமத்தான் முடியும். சரி விடுங்கட. அபி, துணி மாத்திட்டு வாமா, சாப்பிடலாம். வேண்டாம்மா, எனக்கு பசி இல்ல, என்னால சாப்பிட முடியாது. அக்கா ப்ளீஸ், அப்செட் ஆகாத, எல்லாத்தையும் பாத்துக்கலாம், கொஞ்சமாச்சும் வந்து சாப்பிடுவா. வேண்டாம் ஆனந்தி, எனக்கு தலை வலிக்குது. சரி, நான் கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வரேன். அபி, நீ ரொம்ப யோசிக்காதடா, கடவுள் இருக்காரு, ஏதாவது ஒரு வழி காட்டுவாரு. அக்கா இந்த குடி. இந்த வீடுதான், வாமா. ஏமா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? வாங்க சார், உட்காருங்க. உட்காரதெல்லாம் இருக்கட்டுமா, ஏதோ நான் அவசரமா வெளியூருக்கு போயிட்டேன், பூஜையில கலந்துக்க முடியல. ஆனா என் வைஃப் வந்து கலந்துக்கிட்டாளே. நான் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சது. பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கம்மா. என்னம்மா என்னம்மா இதெல்லாம்? சார் பதட்டப்படாதீங்க, ஒரு சின்ன பிரச்சனை தான், சரியாயிடும், கவலைப்படாதீங்க. என்னம்மா நீங்க சின்ன பிரச்சனை சொல்றீங்க? ஏமா, அந்த இடத்துல வீடே கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்களாமே. இத பாருங்கம்மா, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் பத்தாம கடனை உடனே வாங்கி பேங்க்ல லோனை போட்டு ஒரு வீட்டை வாங்கலாம்னு பார்த்தா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா. ஏமா, நான் எப்படிமா வீடு வாங்க முடியும் சொல்லுங்க, எப்படி வாங்க முடியும்? சார் கவலைப்படாதீங்க, நான் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன், தைரியமா இருங்க சார். நீங்க நல்லா யோசனை பண்ணுங்கம்மா, ஆனா எப்படியாவது நான் கொடுத்த பணத்தை மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கம்மா. சார் இப்படி சொன்னா எப்படி சார்? அதான் நான் பிரச்சனையை சரி பண்ணிடுறேன்னு சொல்றேன்ல. என்கிட்ட என்ன பணம் கொட்டி கிடக்குதுன்னு நினைச்சீங்களா? கவர்மெண்ட் உத்தியோகம்மா, 25 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்ச பணம்மா, இப்படி சொல்றீங்களே. ஏமா, நாங்க ஏகப்பட்ட லோல் பட்டு, சரி கடைசி காலத்துல சொந்தமா ஒரு கூரை வேணும்னு சொல்லி காசை புரட்டி கடனை உடனே வாங்கி உங்களை நம்பிதானமா நான் பணத்தை கொடுத்தேன். பொம்பளை தானே சொல்லி உங்களை நான் அலட்சியமா நினைக்கவே இல்லையம்மா. புதுசா தொழில் ஆரம்பிக்கிறீங்க, உங்ககிட்ட கொடுத்தா
கருத்தா அந்த காரியத்தை செய்து முடிப்பீங்கன்னு சொல்லி தானம்மா உங்களை நம்பி நான் பணத்தை கொடுத்தேன். இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களேம்மா. சார் ப்ளீஸ் சார், நான் ஒன்னும் ஏமாத்த நினைக்கல. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான். நான் ஒன்னும் கோடீஸ்வரி கிடையாது. உங்க பணத்தோட அருமை எனக்கும் தெரியும் சார். அப்படின்னா என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்கம்மா, உங்களுக்கு புண்ணியமா போகும். இத பாருங்கம்மா, இவங்க என் பசங்க, இவங்க மேல என் உயிரையே வச்சிருக்கிறேன். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இவங்களுக்கு கூட இதுவரைக்கும் நான் எதையுமே செஞ்சது கிடையாது. அவங்க ஆசைப்பட்டது எதையுமே நான் வாங்கி கொடுத்ததும் கிடையாது. இவ்வளவு சிக்கனமா நான் கட்டி காத்த பணம் இப்படி உருப்படி இல்லாம போனா நான் என்னமா பண்ண முடியும்? இத பாருங்கம்மா, உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், ஆனா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் ரெண்டு நாள்ல நான் கொடுத்த பணத்தை எனக்கு திருப்பி தரணும், இல்லனா ஓன் கண்ணு முன்னாடியே இந்த வீட்டுல குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்போம். வாங்க போலாம். நினைக்கிறேன் சொல்லிருக்கேன்ல, எனக்கு இது சரியா பண்ணலங்க. என்ன தொல்காப்பியன், நம்ம பிரச்சனையோட சீரியஸ்னஸ் புரியாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அபி, எனக்கு நம்ம பிரச்சனை என்னங்கிறது நல்லா புரியுது. ஆனா அதே சமயம் சிவதாச பத்தி நல்லா தெரியும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு நோயை குணப்படுத்துறதுக்காக நமக்கு கொடுக்கப்படுற மருந்துல அந்த நோய் குணமாயிடும், ஆனா அதனால ஏற்படுற சைடு எஃபெக்ட் அந்த நோயோட படு மோசமா இருக்கும். அப்படி ஒரு சிக்கலான மருந்து சாப்பிட்ற மாதிரிதான் சிவதாஸ்ட்டு நம்ம உதவி கேட்கறது. அதனால ஏற்படுற விளைவுகள் இருக்கு பாருங்க, அதான் சைடு எஃபெக்ட். தொல்காப்பியன், இப்படி எல்லாம் ஏதாவது ஆர்கியூ பண்ணி இப்ப இருக்கிற ஒரே ஒரு வழியும் ப்ளீஸ் இல்லாம பண்ணிடாதீங்க. இப்ப நம்ம ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையில இருந்து மீண்டாகணும். பின்னாடி வர பிரச்சனையை நம்ம அப்புறமா சமாளிச்சுக்கலாம். இப்படி எல்லாம் சொன்னா அப்படிங்க சரியா வராது. தொல்ஸ், நான் ஒண்ணு காரணம் இல்லாம சொல்லல. நேத்து என்ன நடந்தது தெரியுமா? நம்ம கிட்ட பணம் கொடுத்த ஒரு பார்ட்டி வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டாரு. அதுவும் குழந்தைங்களோட வந்திருந்தாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? நம்ம பணம் கொடுக்கலனா குடும்பத்தோட என் வீட்டுக்கு வந்து தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா அப்படி நடந்துச்சுன்னா நான் உயிரோட இருக்க முடியுமா? எவ்வளவு பெரிய கொடுமை அது. அபி, இதுக்காக தான் நீ அந்த சிவதாஸ் கிட்ட உதவி கேட்கலாங்கிறியா? ஆமா உஷா, நம்மளை நம்பி அவர் பணம் போட்டிருக்காரு. அவர் ஒண்ணும் கோடீஸ்வரர் கிடையாது, பாவம், ஏதோ மிடில் கிளாஸ். அவரோட சேமிப்பெல்லாம் எடுத்து இதுல போட்டிருக்காரு. சோ பின்னாடி வரப்போற பிரச்சனையை பத்தி யோசிக்காம அவருக்கு துரோகம் பண்ணாம இருக்கிறத பத்தி தான் நம்ம யோசிக்கணும். ம், யூ ரைட் அபி. தோல்ஸ், அபி சொல்றது நூத்துக்கு நூறு சரி. நீங்க பேசாம போய் அந்த சிவதாச பாத்துட்டு வாங்க. அப்படி இல்லங்க, அவ இதுக்கெல்லாம் நிறைய பணம் எதிர்பார்ப்பாங்க. பணம் கொடுத்துடலாம் தோல்ஸ், இந்த பிரச்சனை முடியணும். அதுதான் இப்ப நமக்கு முக்கியம். இந்த பிரச்சனை ஆதித்யா வரதான் வந்தது. நம்ம எதுவும் சக்சஸ்ஃபுல்லா பண்ண கூடாது, அதுதான் அவனோட மோட்டிவ். போலீஸ் அவன் பக்கம் தான் இருக்கு. அபி, நம்ம இந்த பிரச்சனை பண்ற ரவுடிங்க கிட்டே போய் பேசி பார்த்தா என்ன? அது எப்படி உஷா முடியும்? அவங்க ஆதித்யா கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கிருப்பாங்க. ஆதித்யா எதிர்த்து நம்மள அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் சரிதான். இப்ப ஒரே வழி அந்த சிவதாஸ் கிட்ட நம்ம பேசுறதுதான். அவனால தீத்து வைக்க முடியும்னா தயவு செஞ்சு இதை தீத்து வைங்கன்னு சொல்லி இந்த பொறுப்பை அவன்கிட்ட ஒப்படைச்சிருவோம். ஓகே, உஷா நீ ஆபீஸ் பாத்துக்கோ,
நாங்க சிவதாஸ் பாத்துட்டு வரோம். அபி ஒரு நிமிஷம், நாம சிவதாஸ் உதவி கேட்டு போறது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். சரி வாங்க முதல்ல போலாம். ஐயோ என்னையா நம்மால் அடி வாங்குறான். சரியா போச்சு. ஐயோ என்ன இந்த அடிக்கிறான். இவன் என்ன வெயிட் ரா நீ? ஒரு 250 கிலோ இருப்பியா? நில்லு, ஸ்டெடியா நில்லு, தலை எழுத்துறா. ஏய் ஏன் எடுத்துலயே? எங்காலிய அவ்வளோ தைரியமா உனக்கு? எங்காலியா நீ போட்டு தள்ளுறியா நீ? அதுவும் எங்க இடத்துலயே? எம்புட்டு தைரியம் வேணும் உனக்கு. ஐயோ செத்துட்டாயா? மூணு வேலைக்கு மூணு கடை வேஸ்ட்டு. என்னண்ணா நம்மாலே போட்டு தள்ளிட்டீங்க? யார் நம்மாலே? இவன் தான் நம்மாலே. என்ன சொல்றீங்க? ஜெயிச்சிட்டல்ல? எப்பவுமே சிவதாஸ் பக்கம் ஜெயிக்கிறவன் தான் இருக்கணும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? ஜெயிக்கிற வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். கடைசி வரைக்கும் ஜெயிப்பல்ல? தோல்விங்கிற பேச்சுக்கு நம்ம கிட்ட இடம் இல்லை. அப்புறம் என்ன, நீ தான் நம்மாலு பவுனே. நீ என்ன கொடுத்த உனக்குதான் லட்ச லட்சமா பணம் வருதுல்ல என்னமோ கோயில் உண்டு இல்ல காசு போடுற மாதிரில குடுத்துருக்க. நான் என்ன சீப்பா போயிட்டேன்? சிவதாஸ், அது வேற பிசினஸ், உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆஹா, ரூல்ஸ் பேசுறான் போவனே, ரூல்ஸ் பேசுறான். இந்த பார், எல்லா பணமும் ரிசர்வ் பேங்க்ல அடிக்கிற பணம் தான், புரியுதா? சிவதாஸ் வரலன்னா உன் தொழில் சுலுவா ஓடி இருக்குமா? கட்டம் கட்டி வச்சிருந்தானுங்க, இந்நேரம் ஃப்ரேம் போட்டு உன் போட்டோல குங்கும போட்டு வச்சு செவத்துல தொங்க விட்டுருப்பானுங்க. என்ன சிவதாஸ் தான் உனக்கு உயிர் கொடுத்தா மறந்துட்டியா? யோ பவுனே சொல்லியா? என்னயா மறந்துட்டியா? உருப்படாத பவுனே, நீ தான் ஏன் மறந்துட்ட? தொகை எவ்வளோன்னு சொல்லியா? இது வேற. சரி போடு. நியாயப்படியும் கால்குலேட்டர் படியும் பார்த்தா 20 லட்சம் ரூபா கொடுக்க வேண்டி வருது. 10 பைசா கூட என்கிட்ட இல்ல, என்னால கொடுக்க முடியாது. நிறுத்து நிறுத்து, கொஞ்சம் விட்டா போதுமே, இன்னும் அடி அடிக்கிறீங்க, பாவம்யா. விடு, இந்த பார், இனிமே அவன் மேல ஒரு அடி கூட போடக்கூடாது. இவனுக்கு எங்க அடிச்சா எங்க வலிக்குமோ அங்க அடிக்கணும். ஏய் போய் அவன் வீட்டுக்குள்ள பூந்து அவன் பொண்டாட்டி பிள்ளைங்கள தூக்கிடுவாங்கடா. ஐயா ஐயா, வேணாயா வேணாயா, நான் பணம் கொடுத்துறேன், பணம் கொடுத்துறேன். பணம் தெரியா? தரங்க. நீ முதலே சொல்லிருக்கலாம்ல, இப்படி பிலிம் காட்டினதுனால இப்ப அபராத வட்டி வேற போட்டாச்சு. எவ்வளவு சொல்லு?
$40,00,000 கொடுக்க வேண்டி வருது. அதோட அண்ணனுக்கு 7 சவரன்ல ஒரு யானை முடி மோதிரம் செஞ்சு கொடுக்கணும். அதுன்னு கொசுறு யானை முடி. போன தடவை நாம ஒரு பஞ்சாயத்தை முடிச்சப்போ திருப்பதி உண்டியில போறதா வேண்டிக்கிட்டோம்ல, அதுக்காக தான். அதெல்லாம் தப்பா போயிடும். அப்புறம் புண்ணியம் எல்லாம் அவன் கிரெடிட்ல போயிடும். இதெல்லாம் சாமி மேட்ரு, நம்ம டைரக்டா டீல் பண்ணிக்கலாம், புரியுதா? அதுக்கு பதில என்ன பண்ணலாம், ஒரு 5 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாமா? 45 வாங்கிக்கோ. சரி, தரியா? தரங்க. அவனுக்கு புத்தூர் கட்டை போட்டு ரிசர்வ் பேங்க் கட்டெல்லாம் வாங்கி வச்சுங்க. போ அண்ணா, நியாயமா கேட்டா கொடுக்க மாட்டாங்க போல இருக்கு. காலம் கலிகாலம். அவசியமா இருந்தாலும் பார்க்கணுமா? பார்க்கலாம் தோல்ஸ். சரி வாங்க. ஹலோ, யாரு? சிவதாச பார்க்கணும். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். போட்டி கொண்டு வரல? போட்டியெல்லாம் இல்லை. என் பேரு தொல்காப்பியன், அவர்கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா நான் கூப்பிடுவாரு. சரி வாங்க. போட்டு தள்ளிடு, புரியுதா? இதுக்காக திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணாத, சரியா? வாங்க தொல்காப்பியன், எப்படி இருக்கீங்க? நல்லா. ஏற்கனவே இவர் உங்களுக்கு தெரியும்? தெரியாது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஹைவேல ஆக்சிடென்ட் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? நீ கூட ஓடி போயிட்டியா? அப்போ சார் தான் என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணார். அப்புறம் தொல்காப்பி சொல்லுங்க, என்ன விஷயம்? இவங்க மேரேஜ் ஆச்சா? அதில் ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ இல்லை, ஃப்ரெண்டு. என் கூட கம்பெனியில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ம் ம். நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். பில்டிங்?